ஃபோன்ஸ் வந்து 80 rupees இருக்குது ஸ்டார்ட் ஆகுது. நெக் பேண்ட்லாம் உங்களுக்கு 600 ஸ்டார்டிங் ஆகுது, 400 இருக்குது ஸ்டார்டிங்கு. வாரண்டி பிராண்ட்னா உங்களுக்கு 600 அந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகுது. வேறு ஐஸு எல்லாமே பிராண்டட் தான், லோக்கல் ப்ராடக்ட் எதுவும் இல்லை நம்மள்கிட்ட, எல்லாமே கம்பெனி சர்வீஸ் வாரண்ட்டி. நீங்கள் ஆன்லைனுக்கும் நம்மளுக்கு கம்பேர் பண்ணிங்கன்னா 100% பெஸ்ட்டாக இருக்கும். ப்ரைஸ்லாம் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். ஸ்டார்டிங் வந்து 1600, பிராண்டட் வாட்ச் தான், எல்லாமே வாரண்ட்டி, எல்லாமே 1 இயர் வாரண்ட்டி பிராண்ட் தான். இது இந்த நெக் பேண்ட் வந்து 350, இது 4000, இது நான் கொடுக்குறது 4000 ப்ரைஸ். இது இப்போ நீங்கள் அதை ஆன்லைனில் கூட செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ செஸ், இது ரியல்மி வாட்ச் செஸ், இது அமேசானில், இது அமேசான் 4800, நம்மளோட காஸ்ட்டு 4000 தான். அதே சேம் அந்த ஆப்பிள் வாட்சில் வர, இது எப்படி லேக் ஆகாமல் இருக்குமா? பக்காவாக இருக்கும். இது வந்து நீங்கள் மேலே வச்சிங்கனாலே போதும், அது ஆட்டோமேட்டிக்காக சார்ஜ் ஆகும். அது ரிங் லைட்டு நல்லாக்கா. இன்னி நான் எங்கே வந்திருக்கேன் பார்த்தீங்கன்னா, ஃபோன் டெக்ன்ற ஷாப்புக்கு தான் வந்திருக்கேன். இவங்கள்ட்ட வந்து இயர்பட்ஸ், ஸ்மார்ட் வாட்ச் எல்லாமே பிராண்டட்ல சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நான் உள்ளே போயிட்டு எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்டிடுறேன். வாங்க வீடியோக்குள்ளே பார்த்தீங்கன்னா, எல்லாமே நம்மளுக்கு அசம்பிளி பண்ணிட்டாங்க. இங்கே என்னது ஹை பட்ஜெட்லேருந்து லோ பட்ஜெட்டில் வரையும் என்னென்ன இருக்குன்னு நம்ம அந்த அண்ணன்கிட்ட கேட்டு தெரிஞ்சிக்கலாம். இந்த கடை லொக்கேஷனும் நான் அண்ணன்கிட்டே கேட்டு சொல்கிறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ணா உங்கள் பேர் சொல்லிவிடுங்க, நீங்கள் இந்த கடை எத்தனை வருஷமாக ரன் பண்ணுறீங்க, உங்கள் கடையில் என்ன ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டில் என்ன இருக்குது அதையும் சொல்லிவிடுங்க. என் நேம் வந்து சையத், நம்ம ஷாப் நேம் வந்து ஃபோன் டெக்கு. இது டி நகர் இந்த நார்த் உஸ்மான் ரோட்டில் லொக்கேட் ஆகிருக்கு. இது வந்து மகாலிங்கபுரம் ஃப்ளைஓவருக்கு கீழே சவுத் இந்தியன் பேங்க் பக்கத்தில் இருக்குது. நம்மள்ட்ட பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் இயர்ஃபோன்ஸ் வந்து 80 rupees இருக்குது ஸ்டார்ட் ஆகுது. 80 rupees உங்களுக்கு 1500 வரையும் இயர்ஃபோன்ஸ் இருக்குது. எல்லாமே பிராண்டட் இயர்ஃபோன்ஸு, ப்ளஸ் உங்களுக்கு ப்ளூடூத் நெக் பேண்டு. நெக் பேண்ட்லாம் உங்களுக்கு 600 ஸ்டார்டிங் ஆகுது, 400 இருக்குது ஸ்டார்டிங்கு. வாரண்ட்டி பிராண்ட்னா உங்களுக்கு 600 அந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகுது. வேறு இது ஒன் ப்ளஸ் ப்ளூடூத் இருக்குது, நெக் பேண்டு, சோனி, நாய்ஸு, எல்லாமே பிராண்டட் தான். லோக்கல் ப்ராடக்ட் எதுவும் இல்லை நம்மள்கிட்ட, எல்லாமே கம்பெனி சர்வீஸ் வாரண்ட்டி. நீங்கள் ஆன்லைனுக்கும் நம்மளுக்கு கம்பேர் பண்ணிங்கன்னா 100% பெஸ்ட்டாக இருக்கும். ப்ரைஸ்லாம் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். ப்ளஸ் வாட்ச்லாம் இருக்குது உங்களுக்கு. ஸ்டார்டிங் வந்து 1600, பிராண்டட் வாட்ச் தான், எல்லாமே வாரண்ட்டி, எல்லாமே 1 இயர் வாரண்ட்டி பிராண்ட் தான். வாட்ச்லாம் வந்து அதான் உங்களுக்கு 1600 ஸ்டார்டிங்கு. அப்புறம் ஸ்டப் கூல், இந்த மாதிரி ஒயர்லெஸ் சார்ஜிங் எல்லாமே இருக்கும் உங்களுக்கு. இருக்கிற லோ பட்ஜெட்லேருந்து அப்படியே ஹை பட்ஜெட் வரையும் உங்கள்ட்ட என்னென்ன இது ஆஃபர்ஸ் இருக்குது, என்னென்ன ப்ரைஸில் இருக்குது, அது எல்லாத்தையும் அப்படியே சொல்லிட்டிங்கன்னா என்னென்ன இது இருக்குன்னு சொல்லிடுங்க. ஓகே, நம்மள்ட்ட வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நெக் பேண்ட் வந்து 350 இருக்குது ஸ்டார்டிங்கு. 350 இது இந்த நெக் பேண்ட் வந்து 350 இது. மியூசிக் டைம் வந்து 30 hours. இது வாரண்ட்டி பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் இது தான் வாரண்ட்டியில் வருது. இது வந்து உங்களுக்கு 550 ஸ்டார்டிங் இது. இதில் வந்து உங்களுக்கு 6 months வாரண்ட்டி இருக்குது. எனி ப்ராப்ளம்னா நம்மளே ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துடலாம். இது வேறு இது நெக் பேண்ட் பார்த்தீங்கன்னா இதுக்கடுத்து போட் இருக்குது, ஒன் ப்ளஸ்ஸு, நாய்ஸு, இதெல்லாமே உங்களுக்கு எல்லாமே ஒரிஜினல் தான், 100% ஒரிஜினலு. எல்லாமே சர்வீஸ் சென்டர் வாரண்ட்டி தான். இது மேக்ஸிமம் வந்து இந்த மாதிரி பிராண்ட் எல்லாமே சர்வீஸ் சென்டர் வாரண்ட்டி தான். நம்மள்கிட்ட மாத்துறதுனா இந்த மாதிரி இப்போ கிராட்டோஸ் இந்த மாதிரி பிராண்டு, இப்போ ஒன் ப்ளஸ்ஸு, சாம்சங்கு, ஜேபிஎல், இது எல்லாமே சர்வீஸ் சென்டர் வாரண்ட்டி தான் இது. அப்புறம் நெக் பேண்ட் இது ஜெப்ரானிக்ஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து 700 இது, இதுவும் 6 months வாரண்ட்டி இது. பிராண்டட் பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சில் தான், 600-550 ஸ்டார்டிங் இது. அப்புறம் உங்களுக்கு ரெட்மி இயர்ஃபோன்ஸ் இருக்குது, எல்லாமே மேக்ஸிமம் பிராண்டட் தான். லோக்கல் ப்ராடக்ட் நம்மள்கிட்ட எதுவுமே கிடையாது, வாரண்ட்டி பிராண்ட் தான் எல்லாமே. அப்புறம் பென்ட்ரைவ்ஸ், மெமரி கார்டு, உங்களுக்கு ஓடிஜி பென்ட்ரைவ் இருக்குது. மேக்ஸிமம் நம்ம வந்து ஆன்லைனுக்கு நம்மளுக்கும் வந்து 100% டிஃப்ரெண்ட் இருக்கும். நீங்கள் ப்ரைஸ் செக் பண்ணி கூட வாங்கிக்கலாம், நம்ம பெஸ்ட் ப்ரைஸாக தான் இருக்கும் உங்களுக்கு. அப்புறம் சார்ஜர்ஸ் இருக்குது, எல்லாமே இந்த ஐஃபோன் சார்ஜர், ஆப்பிள் ஒரிஜினல் சார்ஜர் இருக்குது, ஒரிஜினல் இயர்ஃபோன்ஸ் இருக்குது, நம்ம எல்லாமே பெஸ்ட் ப்ரைஸ் தான் இது. அப்புறம் ஃபோன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிட்ரேஞ்ச் ஃபோன்ஸ் இருக்குது, ஒரு 10,000-15,000 அந்த மாதிரி ரேஞ்ச் ஃபோன்ஸ் இருக்குது. அது என்ன மாதிரி ரேமில் வரும், என்ன மாதிரி ஜிபியில் வரும்? 15,000 அந்த மாதிரினா உங்களுக்கு ஒரு 6 GB ரேம்லேயே வரும். 4 GB ரேம்லாம் வந்து 9,200 இருக்குது ஸ்டார்டிங்கு. ஸ்டார்டிங் வந்து சீப்பஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2 GB ரேம், 2 GB 32 GB வருது, அது 5,600 ஸ்டார்டிங்கு. அது ஐட்டல்னு ஒரு ப்ராண்டில் இருக்குது. அப்புறம் ரெட்மி, ஓப்போ, விவோ இதெல்லாமே இருக்குது. அப்புறம் ப்ளூடூத் ஸ்பீக்கர்ஸ் இருக்குது. ப்ளூடூத் ஸ்பீக்கர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் வந்து அதே மாதிரி 350 ஸ்டார்டிங் இருக்குது. வாரண்ட்டி ப்ராண்ட்னா அதே மாதிரி உங்களுக்கு 500 இருக்குது ஸ்டார்டிங்கு. அப்புறம் நெக் பேண்ட், ப்ளூடூத் நெக் பேண்ட் இருக்குது.
இப்போ போட்டு இந்த மாதிரி நெக் பேண்டு ப்ளூடூத் ஹெட்ஃபோன்ஸு இது எல்லாமே ஒயர்லெஸ் இது ஒயர்லெஸ்லேயும் இருக்குது ஒயர்ட்லேயும் இருக்குது. ஒயர்லெஸ்னால் உங்களுக்கு இந்த மாதிரி நெக் ஹெட்ஃபோன்ஸு ப்ளூடூத் ஹெட்ஃபோன்ஸ் இது இது 1750 இது 1750 நீங்கள் ஆன்லைனில் கூட செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ உங்கள் கடையில் இந்த 10,000 மேலே வாங்குகிற பொருள் அதுக்கேற்ற மாதிரி ஏதாவது ஆஃபர் பண்ணி தருவீங்களா இல்லைனா இது ப்ரைஸ் ஃபிக்ஸட் ப்ரைஸ் அந்த மாதிரி? இப்போ ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு ப்ரைஸிங் வந்து ஸ்டார்டிங் ரேஞ்சிலேருந்து எடுத்தால் கூட உங்களுக்கு டெம்பர் கிளாஸ் பவுச்சு அந்த மாதிரி ஃப்ரீ பண்ணி கொடுத்துருவோம். ஏதாட்டும் ஸ்மார்ட் வாட்ச் அந்த மாதிரி ஏதாட்டும் காம்போ ஆஃபர் அந்த மாதிரி காம்போ ஆஃபர் பண்ணலாம். ப்ளஸ் மேக்ஸிமம் வந்து நம்ம டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் தான் தரோம். அது ப்ரைஸிங் வந்து பெஸ்ட் ப்ரைஸாக இருக்கும். ப்ரைஸ் அதிகமாக சொல்லிவிட்டு ஆமாம் ப்ரைஸ் அதிகமாக சொல்லிவிட்டு அதுலேருந்து எக்ஸ்ட்ரா இது பண்ணுவாங்க ஆட் பண்ணுவாங்க அந்த மாதிரி பண்ணுவாங்க. ப்ரைஸ் கம்மியும் கொடுத்து இவங்க இந்த மாதிரி பண்ண முடியாது. ஏன்னா நம்ம பிஸ்னஸ் பண்ணுறோம்ல அந்த மாதிரி பண்ண முடியாது. அந்த மாதிரி பண்ணுறதா இருந்தால் ப்ரைஸ் அதிகமாக பண்ணி தான் அந்த மாதிரி பண்ணுவாங்க. நம்ம இப்போ மொபைலே மேக்ஸிமம் டிஸ்கவுண்ட் கொடுத்துறோம். டிஸ்கவுண்ட் கொடுத்துட்டு உங்களுக்கு அந்த டெம்பர் கிளாஸ் பவுச் அந்த மாதிரி ஃப்ரீ பண்ணித்தரோம். அதனால நம்ம அந்த ப்ரைஸ் பெஸ்ட் ப்ரைஸ் தான். ப்ரைஸ் பெஸ்ட் ப்ரைஸாக இருக்கும். நீங்கள் கம்பேர் பண்ணும்போது பெஸ்ட் ப்ரைஸாக இருக்கும். ஓகே கைஸ், இப்போ இந்த அண்ணன் இந்த கடையில் இருக்கிற எல்லா பொருளையும் சொல்லிட்டாங்க. நம்ம இதுக்கு வந்துடலாம். இதில் வந்து என்னென்ன ப்ராடக்ட் என்னென்ன ப்ரைஸில் வச்சுருக்காங்கன்னு செக் பண்ணி பார்த்துடலாம். ஸ்டார்டிங் இது ஸ்டார்டிங் மாடல் இயர்ஃபோன்ஸ் இது. இது வந்து உங்களுக்கு 70 ருபீஸ் இது. 70 ருபீஸ் ஸ்டார்டிங் 70 ருபீஸ்லேருந்து இருக்குது. 70 ருபீஸு அப்புறமாட்டு உங்களுக்கு 150 இருக்குது. நீங்கள் வாரண்ட்டி ப்ராண்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ராண்ட் வரும். ப்ராண்டு ஜெப்ரானிக்ஸ் ப்ராண்ட் வரும். இது வந்து உங்களுக்கு 170 வரும். பட் மாடல் வருது. ஆமாம் பட் டைப் வரும். சவுண்டும் நல்லாயிருக்கும், கிளாரிட்டியாக இருக்கும். வேறு இந்த மாதிரி ப்ளூ இந்த மாதிரி ப்ராண்ட் வரும். இது 250 இது 250. அதுக்கப்புறம் சாம்சங் ப்ராண்டில் இருக்குது. சாம்சங் ப்ராண்ட் அப்படியே ப்ராண்ட் போனீங்கன்னா இந்த மாதிரி சாம்சங்லலாம் இருக்குது. சாம்சங் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 400, இது 550, இந்த மாதிரி ரேஞ்சுக்கு ஏற்ற மாதிரி அப்படியே மாறும். இது விவோ ஓப்போ விவோ இந்த மாதிரி இயர்ஃபோன்ஸ்லாம் இருக்குது. எல்லாமே ஒரிஜினல் இது. இது இந்த சி டைப்பு சி டைப் இப்போ லேட்டஸ்ட்டாக வர அந்த கனெக்டர் சி டைப் கனெக்டர் இயர்ஃபோன் இது. இது ஒரிஜினல் இயர்ஃபோன் இது. இது மாடல் நார்மலாக வந்து இந்த மாதிரியும் இருக்குது. ப்ளஸ் சி டைப் இப்போ லேட்டஸ்ட்டாக வர ஸ்மார்ட் ஃபோன் பெரிய ஃபோனுக்கு எல்லாம் மேக்ஸிமம் இந்த மாதிரி தான் வருது. இது என்ன ப்ரைஸில் வருது இதை சொல்லிடுங்க. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து 850 வரும். இது 850. ஆமாம், 1100 எம்ஆர்பி வரும். இது உங்களுக்கு 850 டிஸ்கவுண்ட் ப்ரைஸ். எம்ஆர்பியிலேருந்து கம்மி பண்ணி உங்களுக்கு 850 வரும். இது எல்லாமே அந்த ரேஞ்ச் தான். இதெல்லாம் வந்து 500 எம்ஆர்பி இருக்கும். 499 எம்ஆர்பி. இது வந்து 400 வரும். அப்புறம் எல்லாமே டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் தான். அப்புறம் எல்லாமே ப்ராண்ட்னா அந்த லெனோவா ப்ராண்ட் இருக்குது. லெனோவாலாம் உங்களுக்கு 400 வரும். லெனோவா இயர்ஃபோன் வந்து 400 வரும். இது இயர்பட்ஸ் வந்து உங்களுக்கு லோ பட்ஜெட் வந்து 750 இருக்குது. இந்த மாஃபைன் ஒரு ப்ராண்ட் வரும். இது இது வந்து 750. சவுண்ட் குவாலிட்டி பயங்கரமாக இருக்கும். ஆமாம், சவுண்ட் நல்லா இருக்கும். 750. இது 6 மந்த்ஸ் வாரண்டி. இது 5 ஹவர்ஸ் ப்ளே டைம் வரும். இது எல்லாத்துலேயுமே வாரண்டி. ஆமாம் ஆமாம், ப்ளூடூத் வெர்ஷனும் உங்களுக்கு 5.0 IPX ரேட்டிங் இருக்குது. எல்லாமே இருக்குது. அதுக்கப்புறம் எல்லாம் ப்ராண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜெப்ரானிக்ஸ் வரும். போட் இருக்குது. போட்டு வந்து இது 1100 வரும். இது ஸ்டார்டிங் போட்டில் வந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ் இது 1100. இது ஜெப்ரானிக்கு அதெல்லாம் ப்ரைஸு. ஜெப்ரானிக்ஸும் உங்களுக்கு 1250 ஸ்டார்டிங். ஜெப்ரானிக்ஸ் ஆமாம், ஜெப்ரானிக்ஸில் இன்னும் கம்மி ரேஞ்சிலையும் இருக்குது. உங்களுக்கு 900 1000 இருக்குது. இப்போதைக்கு நம்மள்ட்ட ஸ்டாக்கு இது இருக்குது. வேறு நாய்ஸ் இருக்குது. நாய்ஸில் வந்து இது வந்து 1450 இது. எல்லாமே 1 இயர் வாரண்ட்டி தான். இது சர்வீஸ் சென்டர் வாரண்ட்டி. ஹோக்கோன்னு ஒரு ப்ராண்ட் இருக்குது. இந்த ப்ராண்டும் நல்லாயிருக்கும். இது ஆமாம் ஹோக்கோ ப்ராண்டில் பார்த்தீங்கன்னா அந்த நாய்ஸ்லாம் இருக்குது. நாய்ஸ்லாம் வந்து உங்களுக்கு 16 ஹவர்ஸ் ப்ளே டைம். இது 1100 வரும். உங்களுக்கு ப்ரைஸ் அந்த மாதிரி 1100. இது ரியல்மி. ரியல்மிலேயும் உங்களுக்கு எம்ஆர் தெரியுங்க. கண்டிப்பாக இது வந்து ரியல்மி 17 ஹவர்ஸ் வரும். இதிலே கொஞ்சம் அதிகமாக வேணும்னா பவர் பேங்க் இந்த பேட்டரி லைஃப் அதிகமாக வேணும்னா உங்களுக்கு 50 ஹவர்ஸ் இது ப்ளே பேக். இது இது வந்து போட் ராக்கஸ். இது இது எல்லாமே ஒயர்லெஸ் தானே? எல்லாமே ஒயர்லெஸ் தான். ஒயர்லெஸ் எல்லாமே ஒயர்லெஸ் தான். இது ஒயர் டைப்னா நார்மல் இயர்ஃபோன்ஸ். இது இந்த முன்னாடி இயர்ஃபோன்ஸ் 3.5. அதெல்லாம் என்ன ப்ரைஸ் பண்ண வரும்? அது ஸ்டார்டிங் வந்து 70 ருபீஸ். அது ஸ்டார்டிங் 70 ருபீஸ். இந்த ஒயரில் வருதுல்ல, நெக் பேண்ட்லேயே ஒயரில் வர்றதுன்னா உங்களுக்கு 600 ஸ்டார்டிங். ஸ்டார்டிங் 600 உங்களுக்கு. இது சாம்சங்கில் வரும். சாம்சங்கில் இந்த ப்ராண்ட் வரும். சாம்சங்கில் உங்களுக்கு இது 650 வரும். இது 600 இன்னொரு இயர்ஃபோன்ஸ் இருக்குது. அது ஒயர் டைப். இது 650 இது உங்களுக்கு. அப்புறம் ஒயர் டைப்லனா மேக்ஸிமம் இப்போ வந்து நெக் பேண்டு தான் நல்லா மூவிங். ஏன்னா இதுவும் உங்களுக்கு கழுத்தில் நல்லா நிற்கும். அப்படி நெக்கில் போடும்போது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். இதுனால் நம்ம கீழே குனியும் போது அந்த மாதிரி விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் மேக்ஸிமம் இந்த மாதிரி நெக் பேண்டு தான் போகுது. மூவிங் பார்த்தீங்கன்னா நெக் பேண்டு தான். இப்போ உங்கள்கிட்ட என்ன ப்ரைஸ்லேருந்து நீங்கள் வாரண்டி தருவீங்க? வாரண்டி வந்து 550 இருக்கு. வாரண்டி 550 ப்ராடக்ட் வாங்கினாலே வாரண்டி எல்லாம். ஆமாம், இது நெக் பேண்டுக்கு 550 6 மந்த்ஸ் வாரண்டி. இயர்பட்ஸுக்கு வந்து உங்களுக்கு 750
750ல 6 மந்த்ஸ் வாரண்டில இருந்து இருக்கு. 750ல ஸ்டார்ட் ஆகி அதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு வாரண்டி தரீங்க. 750ல இருந்து ஸ்டார்ட் ஆகி OnePlus வரையும் இருக்கு. ஒரு 4700 அது வரையும் உங்களுக்கு வாரண்டி, எல்லாமே வாரண்டி தான். அப்புறம் வாரண்டி இல்லாத தான் உங்களுக்கு 350ல ஒரு நெக் பேண்ட். ஆமா. இந்த இயர்பட்ஸ் 500 குள்ள அந்த மாதிரி பிரைஸ்லனா என்னென்ன பிரைஸ்ல இருந்து இவங்கள்ட்ட இருக்கு, என்ன ரோ பட்ஜெட்ல இருந்து எவ்வளவு இருக்கு, ஹை பட்ஜெட்ல எவ்வளவு இருக்கு, என்னென்ன இதுல வச்சிருக்காங்க, அதெல்லாம் கேட்டு அண்ணன் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்போ வாட்சஸ் பாத்தீங்கன்னா இந்த ஜெப்ரானிக்ஸ்ல இருக்கு ஸ்டார்டிங் வாட்ச். இது வந்து உங்களுக்கு 1600 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா ஃபீச்சர்ஸும் இருக்கும். அதில் காலிங் ஆப்ஷனோட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2100லேருந்து இருக்குது ஸ்டார்டிங். அந்த ரேஞ்சில் ஸ்டாப்பு மெட்டல் ஸ்டாப்போடையே உங்களுக்கு 2600 வருது ஸ்டார்டிங்கு. இது உங்களுக்கு ஒரு 2600னா வித் காலிங் ஃபீச்சரோடு வந்துடும். காலிங் ஃபங்க்ஷன் இதிலே கால்ஸ் அட்டன் பண்ணிக்கலாம், இல்லை ஹார்ட் ரேட் மானிட்டரு எல்லாமே எல்லாமே ஸ்போர்ட்ஸ் மோடு எல்லாமே இருக்குது. ப்ரைஸும் உங்களுக்கு 2600 ப்ளஸ் 1 இயர் வாரண்டி. வாரண்டியோட ஆமாம், எனி ப்ராப்ளம்னா நம்மளே ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவோம். ப்ராப்ளம்னா இப்போ இந்த இந்த வாட்சில் கலர் அந்த மாதிரினா நீங்கள் இது கலர் வேணும்னா நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம். இப்போ பிளாக் கலர் வந்திருக்கு, அது வேறு பிளாக் ப்ளூ ரெட் அந்த மூணு கலர் வரும். அது கலர்ஸ் வேணும்னா நம்ம ஒரு 1.5 hours 2 hours மேக்ஸிமம் 2 hoursில் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடலாம். ஆ ரே கம்பெனியில் ஸ்டாக் போட்டு வாங்கி கொடுத்துருவோம். நம்ம இதெல்லாம் இப்போ ரியல்மி வாட்ச், இது காப்பியா இல்லைன்னா 100% ஒரிஜினல் தான். இது காப்பி நம்மள்ட்ட ஒரு ப்ராடக்ட் கூட காப்பி இல்லை, இது ஒரிஜினல். ஆமாம், 100% ஒரிஜினல் இது. இந்த இது வந்து ரியல்மி வாட்ச் எஸ் இது. இது வந்து நம்ம ப்ரைஸ் வந்து 4000 இது. நான் கொடுக்குறது 4000 ப்ரைஸ் இது. இப்போ நீங்கள் அதை ஆன்லைனில் கூட செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ எஸ் இது ரியல்மி வாட்ச் எஸ் இது அமேசானில் இது அமேசான் 4800. நம்மளோட காஸ்ட்டு 4000 தான். இது சர்வீஸ் சென்டரில் தான் ரீப்ளேஸ்மெண்ட். இது இது காப்பி வாட்ச்னா தான் நீங்கள் பை பண்ணோம். இது நீங்கள் நான் பில்லு ஜிஎஸ்டி பில் கொடுத்துருவேன். நீங்கள் ப்ராப்ளம்னா சர்வீஸ் சென்டரே ரீப்ளேஸ்மெண்ட் தான். ஃபிசிக்கா சின்ன சின்ன ப்ராப்ளம்னா அவங்க சர்வீஸ் பண்ணி கொடுப்பாங்க. நீங்கள் இதில் இவ்வளோ ப்ரைஸ் போட்டிருக்கு, நீங்கள் இவ்வளோ லோவாக கொடுக்குறீங்க, என்ன டிஸ்கவுண்ட் பண்ணி தரீங்களா, இல்லை உங்கள் கடையில் ஆஃபராக அந்த மாதிரி அதாட்டாக இருக்கா? நம்மளுக்கு வர மார்ஜின்லேருந்து பெஸ்ட் ப்ரைஸ் என்னவோ என்ன டிஸ்கவுண்ட் கிடைச்சா நம்மளுக்கு ஒரு மார்ஜின் போதும், அதுலேருந்து நம்ம டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் பண்ணி தரோம் அவங்களுக்கு தான். உங்களுக்கு அப்புறம் இது நாய்ஸ் இதெல்லாம் நல்லாயிருக்கும். நாய்ஸ் பிராண்ட் இது, இது 3300 இது. இது ப்ளஸ் நாய்ஸ் கலர் ஃபிட் ஐகான் ப்ளஸ் இது இப்போ லேட்டஸ்ட் மாடல் இது நாய்ஸ்லேயே. இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா காலிங் ஃபங்க்ஷனு, உங்களுக்கு பிளட் ஆக்சிஜன் மானிட்ரு, கேமரா கண்ட்ரோலு எல்லாமே இருக்குது இதில். அது மாதிரி வாய்ஸ் ரெக்கக்னேஷனும் இதில் இருக்குது. காலிங் ஆப்ஷனும் இருக்குது. வாட்சஸ்லேயே அதான் வாட்சஸ்லேயே வந்து உங்களுக்கு ரவுண்ட் டயல் இருக்குது, ஸ்கொயர் டயல் இருக்குது. இந்த ரவுண்ட் டயல் எவ்வளோ, ஸ்கொயர் டயல் எவ்வளோ, வந்து ஸ்கிரீனே ஒரு மாதிரி சர்க்கிள் ஷேப்பில் வருது அந்த மாதிரினா? சர்க்கிள் ஷேப்னா அந்த ஆப்பிள் வாட்ச் மாதிரி. ஆப்பிள் வாட்ச் மாதிரி, ஆப்பிள் வாட்ச் மாதிரினா அந்த ஆம்பரன் பிராண்ட் இருக்குது. இந்த ஆம்பரன் பிராண்ட் வந்து 2600. இது ஓப்பன் பண்ணி காட்டினீங்க? ஆ, இது ஓப்பன் பண்ணி காட்டுறேன். உங்கள்கிட்ட எல்லாமே பேக்கு சீல் பேக்கில் இருக்குது. ஓப்பன் பண்ணால் கஸ்டமர் வந்து இது ஓப்பனில் எப்படி வாங்குறதுன்னு கேட்பாங்க சொல்லி ஓப்பன் பண்ணாங்க. அது ஒன்று மட்டும் ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க காட்டுறதுக்காக. சேம் அந்த ஆப்பிள் வாட்ச் மாதிரியே தான் இருக்கும் இது. ஃபங்க்ஷனும் இது நல்லாயிருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கும். ப்ளஸ் 1 இயர் வாரண்டி. லோகோ வருமானா? லோகோ ஆப்பிள் லோகோனா நீங்கள் காப்பி வாட்ச்ல அந்த லோகோ வரும். உங்கள்கிட்ட இருக்கிற வாட்ச்சில் எதாட்டி லோகோ அந்த மாதிரி? லோகோனா அந்தந்த பிராண்ட் பிராண்டோடனா அதுதான் வரும். இப்போ நம்ம காப்பி வாட்ச்சில் தான் அந்த மாதிரி லோகோ வரும். ஆப்பிள் லோகோ அவங்க காப்பி பண்ணி போட்டிருக்கனால அந்த மாதிரி லோகோ வரும். இது சேம் அப்படியே டிட்டோவாக இருக்கும். 1 இயர் வாரண்டி, நம்மள்கிட்டே தான் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி. ப்ராப்ளம்னாலும் எதாக இருந்தாலும் உங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் இருக்குது. இது எப்படி மேக்னெட்டிக் சார்ஜா இல்லை? ஆ, மேக்னெட்டிக் இந்த ஒயர் சார்ஜர், இந்த மேக்னெட்டிக் சார்ஜர் இந்த சார்ஜர். அதே சேம் அந்த ஆப்பிள் வாட்சில் வர. இது எப்படி லேக் ஆகாமல் இருக்குமா? பக்காவாக இருக்கும். இது வந்து என்ன பேட்டரி பேக்கப் பண்ணிக்கும் உங்களுக்கு? சார்ஜர்ஸ் எவ்வளோ நேரம், 1 hour போட்டால் போதுமா, 7 days இருக்குமா? 1 hour போட்டிங்கன்னா 7 days வரும் சார்ஜ். இது 1 hour போட்டால் 7 days. நம்ம ஃபாஸ்ட் சார்ஜிங் நார்மல் சார்ஜிங்கில் வேணா ஒரு 1.5 hours ஆகும். கேம்லாம் வருது அந்த மாதிரிலாம் இருக்குமா வாட்சில்? வாட்சில் கேம் வர மாதிரி ஒரு சின்ன சின்ன கேம் இருக்கும், நார்மல் சின்ன பேசிக் கேம்ஸ் இருக்கும். ஆமாம், அந்த மாதிரி கேம்ஸாக இருக்கும். இது பெருசாலாம் விளாட முடியாது. நம்ம காலிங் ஃபெசிலிட்டிக்கு ஓகே, காலிங் இந்த ஹார்ட் ரேட் தாங்க முடியலையே, தலை வலிக்குதுரா. அந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு ஆக்சிஜன் மானிட்டர் இருக்கலாம். ஓகே, அது பிராண்ட் அது ரவுண்ட் டயல் வருது, ரவுண்ட் டயல் அப்புறம் ஸ்கொயர் டயல் இது. இது 3400 இது. எல்லா ஸ்போர்ட்ஸ் வாட்ச் மாதிரி இருக்கும். இது பார்க்குறதுக்கே உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் வாட்ச் மாதிரி இருக்கும். ப்ளஸ் நார்மல்
நீங்கள் ஸ்மார்ட் வாட்ச் தான், ஸ்போர்ட்ஸ் வாட்ச் மாதிரி இருக்கும், ப்ளூடூத் காலிங் இருக்குது, காலிங் ஆப்ஷன் இருக்குது, அந்த ஹார்ட் ரேட் மானிட்டர் எல்லாமே இருக்குது இதில். இது போட் வாட்ச் வாட்ச்லாம் கிடையாது, எனக்கு 24 ஹவர்ஸ் நான் என் கையில் தான் இருக்கும் வாட்ச், நான் பிஸ்னஸ் பண்ணுறேன், இந்த வாட்ச்லேயே பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்றவங்களுக்கு வாட்ச் என்ன மாதிரி ரெக்கமெண்ட் பண்ணுவீங்க? இது நீங்கள் எந்த வாட்ச் ஸ்மார்ட் வாட்சில் இது மேக்ஸிமம் இந்த மாதிரி காலிங் ஆப்ஷன் உள்ளதெல்லாம் வந்து நீங்கள் வாட்ஸ்அப் பார்த்துக்கலாம், நீங்கள் வாட்ஸ்அப் இன்னும் நோட்டிஃபிகேஷன் வருது எல்லாமே பார்த்துக்கலாம், வாட்ஸ்அப்லாம் இதிலே பார்த்துக்கலாம், உங்களுக்கு மேக்ஸிமம் இந்த மெசேஜஸ் வாட்ஸ்அப் மெசேஜஸ் ஃபுல்லாகவே இதில் பார்த்துக்கலாம், வாட்ஸ்அப் அப்புறம் நார்மல் மெசேஜ் இருக்கும், அதெல்லாம் எதுவுமே ப்ராப்ளம் இருக்காது. நீங்கள் வச்சிருக்க வாட்ச்சில் எந்த வாட்ச்லேயும் லேக் ஆகாது, எல்லாமே நார்மல் ஸ்மூத் கண்டிஷன், ஸ்மூத் கண்டிஷன் தான். இது இந்த ஃபயர் போல்ட் வாட்ச், இது இது வந்து உங்களுக்கு ஸ்க்ரீன் சைஸ் நல்லா பெரிய சைஸாக இருக்கும், இது ஸ்க்ரீன் சைஸ் பெரிய சைஸாக இருக்கும். உங்களுக்கு பேட்டரி பேக்கப் வந்து 8 days பேட்டரி பேக்கப்பு, வாட்டர் ப்ரூஃப் வாட்ச் தான், எல்லாமே மேக்ஸிமம் வாட்டர் ப்ரூஃப் வாட்ச் தான், எல்லாமே வாட்டர் ப்ரூஃப் வாட்ச் தான் இது, எல்லாமே வாட்டர் ப்ரூஃப். ஆமாம், எல்லாமே வாட்டர் ப்ரூஃப், அதிலே போட்டே வந்துடும் உங்களுக்கு, பாக்ஸ்லேயே போட்டே வந்துடும் உங்களுக்கு, வாட்டர் ப்ரூஃபு, SPO2, அப்புறம் 8 days பேட்டரி பேக்கப். இது இது வந்து உங்களுக்கு 2600 இது பெஸ்ட் ப்ரைஸ் அந்த ரேஞ்ச் வரும், 2600 இது. அப்புறம் உங்களுக்கு போட்டு போட் இப்போ நல்லா ஃபாஸ்ட் மூவிங்கில் பார்த்தீங்கன்னா இந்த போட்லாம் நல்லா மூவிங், நார்மலாகவே ஆன்லைன்லேயும் ஆஃப்லைன்லேயும் நல்லா மூவிங் போயிட்டுருக்கு போட்டு. உங்களுக்கு டிஸ்பிளே சைஸ் உங்களுக்கு 1.7 1.69 சென்டிமீட்டர். ஸ்டாஃப் மட்டும் தனியாக வாங்கினா கூட உங்களுக்கு ஸ்டாஃப் அந்த மாதிரிலாம் ஸ்ட்ராப்பு தனியாக கிடைக்கும், ஆப்பிள் வாட்ச்சு இது இப்போ நார்மலாகவே கிடைக்கும். இருக்கிற வாட்சுக்கு நீங்களே ஸ்டாஃப் வச்சுருப்பீங்களா இல்லை? இந்த வாட்சுக்கு நான் அரேஞ்ச் பண்ணி கொடுப்போம், அந்த ஆப்பிள் வாட்சுக்கு ஸ்டாப் கிடைக்கும் உங்களுக்கு, ஸ்டாப்பிள் ஆப்பிள் வாட்ச்னா உங்களுக்கு ஸ்டாப் நார்மலாகவே எல்லாம் அளவுக்கும் இருக்குது. ப்ளஸ் ஆப்பிள் வாட்ச்க்கு டெம்பர்டு அந்த மேலே போகிற ஸ்கின்னு கேஸு எல்லாமே இருக்குது. மற்ற வாட்சுக்கெலாம் வச்சுருக்கீங்க அந்த ஸ்டாப்பு டெம்பர் கிளாஸ் எல்லாம் என்ன நீங்களே பண்ணி கொடுப்பீங்களா இல்லை? ஆப்பிள் வாட்ச்க்கு டெம்பர்டு வந்து ஒரு 200 அந்த மாதிரிலேருந்து வரும், நல்ல நல்ல குவாலிட்டியாக பிராண்டு லிட்டோன்னு ஒரு பிராண்டு இருக்குது, அது நல்லாயிருக்கும், அது 200 அந்த மாதிரி வரும். ப்ளஸ் உங்களுக்கு ஸ்கின்னு வருது, ஸ்கின்னு கட் பண்ணி போடுறாங்களே, இப்போ அந்த ஸ்கின்னு வந்து நம்மள்ட்ட அந்த மிஷினே இருக்குது, அந்த மிஷினில் ஸ்கின்னு நம்ம கட் பண்ணி போட்டோம்னா அதில் வந்து மொத்தம் ஒரு ஷீட் வரும், ஒரு ஷீட்டில் வந்து ஒரு இந்த மாதிரி ஷீட், இது வந்து உங்களுக்கு டிசைனர் ஸ்கின், இது இது வந்து உங்களுக்கு டிசைனர் ஸ்கின், ஃபோன் பின்னாடி போடுறது இந்த ஆப்பிள் ஏர்பாடுக்கு எல்லாத்துக்குமே போட்டுக்கலாம். ப்ளஸ் உங்களுக்கு இது எதுக்கு வேணால் யூஸ் பண்ணிக்கலாம், நான் இந்த வாட்சுக்கு சொன்ன ஸ்கின் வந்து இந்த மாதிரி இருக்கும், இந்த மாதிரி ஸ்கின் இது. இந்த ஸ்கின் வந்து நம்ம ஃபோனுக்கும் போட்டுக்கலாம், ப்ளஸ் ஆப்பிள் வாட்ச்சு அமேஸ் ஃபிட்டு நிறையா ஆன்லைன் ப்ராண்ட்லாம் வந்து வாட்ச்க்கு அந்த இதே கிடைக்காது, அந்த ஸ்கின்னே கிடைக்காது ஃப்ரண்ட்டில் போடுறது, அது இதெல்லாம் வந்து நம்ம மிஷினில் வந்து எல்லாமே அப்டேட் ஆகிட்டே இருக்கும். இந்த மிஷின்லேயே பண்ண, ஆமாம் மிஷின்லேயே நம்ம இது பண்ணோம்னா ப்ரோக்ராம் பண்ணோம்னா அதுவே கட் பண்ணி கொடுத்துரும். இந்த ஒரு ஷீட்டில் வந்து மொத்தம் வந்து 6 வாட்ச்க்கு போடுற மாதிரி இருக்கும், வாட்ச் 6 வாட்ச்க்கு போடுற மாதிரி ஸ்கின்னு வரும், அந்த ஸ்கின் வந்து உங்களுக்கு 200 தான் வரும். நீங்களே பண்ணி, இப்போ நீங்கள் நார்மலாக சிங்கிள் வாங்கினீங்கனாலே ஒரே ஒரு இந்த ஸ்க்ரீன் கார்டு வாங்கினீங்கனாலே 150 100 அந்த மாதிரி வரும், இதில் மொத்தம் 6 செட்டு வரும். ஒரே வாட்சுக்கு நீங்களே 6 இது பண்ணி கொடுப்பீங்களா இல்லை? நம்ம 6 இது பண்ணி கொடுத்துருவேன், நம்ம வேணும்னா கஸ்டமர் அப்பப்போ வந்து போட்டுப்பாங்க, அது போயிடுச்சுன்னா ஸ்க்ராச் ஆயிடுச்சுன்னா அப்பப்போ வந்து போட்டுப்பாங்க, அது நம்மளே பண்ணி கொடுத்துருவோம், அது ஃப்ரீ தான். அது அதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம போடுறாங்கன்னா 200 வாட்ச் வாங்குறதுனால இல்லை, இப்போ இந்த மாதிரி ஸ்கின்னு வேறு எல்லா வாட்சுக்கும் அந்த பிராண்டுக்கெலாம் வந்து ஸ்கின்னு கிடைக்காதுல்ல, அதுக்கெலாம் நம்ம மிஷினில் பண்ணி கொடுக்குறோம்ல, அதுக்கு வந்து நம்மளே போட்டு கொடுத்துரும், 200 ஃபர்ஸ்ட் டைம் சார்ஜ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா நம்ம போட்டு கொடுத்துரும். இந்த இது நீங்கள் சொல்லணும், நீங்கள் ஏற்கனவே வந்திருக்கீங்க, நீங்கள் சொல்லணும் இந்த இடத்துல பண்ணி. அதான் இது இப்போ எடுத்துகிட்டு வந்தாலும் மேக்ஸிமம் தெரியும், நம்ம கஸ்டமர் மேக்ஸிமம் வருவாங்க தெரியும், நம்மளுக்கே தெரியும், அதனால நம்ம பண்ணி கொடுத்துருவோம். அப்புறம் அந்த ஃபோன் பேக்கில் ஒட்டுறது இந்த ஸ்கின் டிசைனர் ஸ்கின்லாம் இருக்குது, இது எல்லாமே இந்த டிசைனர் ஸ்கின். இது ஃபோன் பின்னாடி என்ன மாடல் வேணுமோ அந்த என்ன ஃபோன் சொல்கிறீங்களோ அந்த மாடலுக்கு ஒட்டிக்கலாம். டோட்டலாக இதில் எல்லாமே ஒரே மாடல் தானே, என்ன ஸ்டிக்கர் வேணாலும் ஒட்டிக்கலாம், எந்த ஸ்டிக்கர் எந்த ஸ்டிக்கர் வேணால் எந்த ஃபோனுக்கு வேணால் ஒட்டிக்கலாம். அது நான் ஒரு ஃபோனில் ஒட்டியிருக்கேன், அது வேணால் உங்களுக்கு டெமோ காமிக்கப்பா இருக்கும். இந்த மாதிரி ஒட்டிட்டோன்னா ஒரு சில ஃபோனுக்கெலாம் கேஸே கிடைக்காட்டி கூட இந்த மாதிரி ஒட்டிக்கிட்டோன்னா, இல்லை இது போட்டு மேலே டிரான்ஸ்பரண்ட் கேஸ் போட்டுக்கிட்டிங்கன்னா அந்த ஒரிஜினல் லுக் இருக்கும், டிரான்ஸ்பரண்ட் கேஸும் நம்மளே நம்மள்கிட்டே கிடைக்கும், அது ஒரிஜினல் அப்படியே கொஞ்சம் டிசைனாகவும் இருக்கும், கொஞ்சம் நல்லா லுக்காகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு. அது இந்த வாட்ச் நம்ம இந்த மிஷின்லே வந்து எல்லா வாட்சும் கிடைக்கும், எந்த வாட்ச் வேணுமோ நம்ம வாட்சில் செலக்ட் பண்ணோன்னா அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி கிடைச்சிரும். இப்போ அந்த செலக்ட் பண்ணுற பாருங்க, அது 6 அந்த மாதிரி வரும்,
நம்ம போட்டோம்னா அந்த மிஷினை கட் பண்ணி கொடுத்துரும். நம்ம வேணுன்றப்ப ஸ்க்ராட்ச் ஆகும் போது அப்போ ஒன்று ஒன்றா எடுத்து போட்டுக்கலாம். இப்போ இது நீங்கள் தனியாக செப்பரேட்டாக வாங்கும்போது ஒரு ஒரு ஸ்கின்னே வந்து 150-100 அந்த மாதிரி கிடைக்கும். இப்போ ஆன்லைன்லாம் நம்ம வாங்கும்போது அந்த ப்ரைஸ் தான் கிடைக்கும். இது நம்ம மொத்தமாகவே உங்களுக்கு 200 தான், மொத்தம் சிக்ஸ் பீஸ் வரும், அது மொத்தமாக உங்களுக்கு 200 வரும். இது பார்த்தீங்களா இவ்வளோ லைட், இவ்வளோ ஹைட் வந்துச்சு பார்த்தீங்களா? ஆ இவ்வளோ ஹைட் வருதா? இந்த கேமரா கேமரா இப்ப வர அந்த ஐபோன் சாம்சங்கோட ஸ்மார்ட் போன் பெரிய பெரிய மாடலுக்குலாம் வந்து மேக்ஸிமம் வயர்லெஸ் சார்ஜர். இது நார்மல் போன் கூட வைக்கலாம், நார்மல் போனுக்கு வைக்க முடியாது. நார்மல் போனுக்கு வயர்லெஸ் சப்போர்ட் பண்ற போனுக்கு மட்டும்தான் இது செட் ஆகும். உங்கள்கிட்ட தட்டு இருக்கா? ஆ என்கிட்ட இருக்கு. நான் இப்ப ஆப்பிள் போன் ஒன்னு இருக்கு, நான் அது வேணா போட்டு காமிக்கிறேன். நீங்கள் ஃபோனை ஜஸ்ட்டு நீங்கள் மேலே வச்சிங்கனாலே போதும், அது ஆட்டோமேட்டிக்காக சார்ஜ் ஆகும். அது நீங்கள் அந்த ஒயர், அந்த ஒயர் போட்டு அந்த சார்ஜிங் போர்ட் வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்கும். இந்த மாதிரி பண்ணும்போது மேக்ஸிமம் வந்து ஆப்பிள் ஃபோனுக்கு, ஐஃபோனுக்கு, அப்புறம் சாம்சங்கில் வந்து இந்த எஸ் சீரீஸ்க்கு, நோட் சீரீஸ்க்கு அதே மாதிரி தான். 1 hour சார்ஜ் போகிற மாதிரியா? அதே மாதிரி தான். இது வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங்கும் இருக்குது, நார்மல் சார்ஜிங்கும் இருக்குது. இப்போ நான் உங்களுக்கு காமிச்சது வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் தான். இது 15. இது என்ன ப்ரைஸ் வருது? இது வந்து உங்களுக்கு 900 வரும். 900 மேக்னெட்டிக் ஒயர்லெஸ் சார்ஜ் போட்டால் போதுமா? ஆ 1 hour மேக்ஸிமம் 1.5 hours சார்ஜ் ஆகும். இது மேக்ஸிமம் இது பர்பஸ் என்னன்னா அது அந்த போர்ட்டு டேமேஜ் ஆகாமல் இருக்கும். இந்த சார்ஜிங் போர்ட் மேக்ஸிமம் வந்து அதான் நீங்கள் ஐஃபோனுக்கு உள்ள சொல்லி வச்சிருக்காங்க. அது மாதிரி பண்ணாமல் இருக்கிறதுக்கு சும்மா வச்சுட்டாலே சார்ஜ் அப்படி நார்மலாக மேலே வச்சிங்கனாலும் சார்ஜ் ஆகும். வைக்கிறாங்க திடீர்னு இப்படி செல்ஃபோன் இப்படி கவுத்து சில கீழே விடாமல் இருக்குமா? இல்லை அதுக்கேற்ற மாதிரி இந்த மாதிரி ஸ்டாண்ட் மாதிரியும் இருக்குது. அதில் இது ஸ்டாண்ட் மாதிரி இருக்கும், நீங்கள் ஸ்டாண்டில் அப்படியே வச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சார்ஜ் ஆகும். நீங்கள் ஸ்டாண்ட் மாதிரியும் நீங்கள் ஃபோன் வியூவும் பார்த்துக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். அப்படியே வச்சு இது வந்து உங்களுக்கு 1000 rupees வரும். ஸ்டாண்ட் மாதிரி வச்சு, ஸ்டாண்ட் மாதிரி வச்சு நல்லா உங்கள் கிரிப்பாக நிற்கும். மெட்டாலிக் டிசைனு எல்லாமே இருக்குது. அதில் இந்த ப்ராண்ட்லாம் வருது. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இது வந்து வித் பவர் பேங்க். இது ஒயர்லெஸ் சார்ஜிங்லேயே வித் பவர் பேங்க்கும் வருது. இப்போ நம்ம இது வந்து நார்மல், இது வந்து நார்மலாக கனெக்ட் பண்ணால் தான் சார்ஜ் ஆகுது. இப்போ நீங்கள் இதையே சார்ஜ் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னா நீங்கள் போகிற இடத்துல நீங்கள் சும்மா மேலே வச்சிங்கனாலே சார்ஜ் ஆகும். அந்த மாதிரி சார்ஜ் ஆகும். பவர் பேங்க்கும் கனெக்ட் பண்ணிக்கலாம், பவர் பேங்க்கும் கனெக்ட் பண்ணிக்கலாம், மேக்னெட்டாகவும் சார்ஜ் ஆகும், மேக்னெட்டிக் சார்ஜும் ஆகும். இது என்ன ப்ரைஸ் சொன்னீங்க? இது வந்து உங்களுக்கு 1850. இது 1850 இது கம்மி பண்ணணும். 10,000 mAh பவர் பேங்க். இது பெஸ்ட் ப்ரைஸ், 100% நம்மள்ட்ட பெஸ்ட் ப்ரைஸ் தான் இருக்கும். நான் கம்மியாக தான் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி. ஸ்டஃப் கூல் பிராண்ட் இது. இது உங்களுக்கு பிராண்ட் நல்லாயிருக்கும். இது அதே மாதிரியே மேக்னெட்டிக் சார்ஜர் தான். இது இது 900 ப்ரைஸ். இது 900 சிக்ஸ் மந்த்ஸ் வாரண்டி. எல்லாமே வாரண்டி, எல்லாமே வாரண்டி, எல்லாமே வாரண்டி, சிக்ஸ் மந்த்ஸ் வாரண்டி. இது
ஒரு சில ப்ராடக்ட் வந்து 1 இயர் வாரண்டி இருக்கும், அது மாதிரி இது 6 மந்த்ஸ் வாரண்டி மேக்ஸிமம். இது வாரண்டி வந்து நம்மள்டே தான், நம்மள்டே கிளைம் பண்ணிக்கலாம். இப்போ சர்வீஸ் சென்டர் இருக்கிறது அப்படின்னா உங்களுக்கு போட்டு ஜெப்ரானிக்ஸு இந்த மாதிரி ப்ராண்ட்லாம், ஒரு சில ப்ராண்ட்லாம் சர்வீஸ் சென்டர் இருக்குது, அது அதனால் அது சர்வீஸ் சென்டரில் பண்ணிக்கலாம். சர்வீஸ் சென்டர் இல்லாத இதெல்லாம் நம்மள்டே பண்ணிக்கலாம், நீங்களே பண்ணி கொடுத்துருவீங்க, நம்மளே ரீப்ளேஸ்மெண்ட். ஒரு 2 டேஸ் 3 டேஸ் இப்போ என்கிட்ட ஸ்டாக் இருந்துச்சுன்னா நான் அப்போயே மாற்றி கொடுத்துருவேன். அப்படி ஸ்டாக் இல்லை அப்படின்னா ஒரு கம்பெனியில் ஆர்டர் பண்ணி ஒரு 2 டேஸில் மாற்றி கொடுப்பேன். இது நீங்கள் இப்போது இங்கே வந்து தான் வாங்கணுமா இல்லை நீங்கள் ஹோம் டெலிவரி பண்ணுவீங்களா? ஹோம் டெலிவரினா உங்களுக்கு சரௌண்டிங்கில் ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் மேக்ஸிமம். 5 கிலோமீட்டர்ஸ் மேக்ஸிமமாக. இந்த வேறு ஊரில் இருக்கேன், எனக்கு இந்த பொருள் வேணும், உங்கள் கடையில் பார்த்து நல்லாயிருக்கு, எனக்கு இது தாங்க அப்படின்னு கம்பல் பண்ணுறவங்களுக்கு அதான் கொரியர் பண்ணணும்னா பண்ணலாம். அது வாங்குவீங்களா இல்லை கொரியர் சார்ஜஸ் என்ன வருதோ அது நம்ம பண்ணிக்கலாம். ப்ளூடூத் ஸ்பீக்கர் இது, இதுவா? ஆமாம், இது எல்லாமே ப்ளூடூத் ஸ்பீக்கர் இருக்குது. இது ப்ளூடூத்லேயே உங்களுக்கு மினி சைஸ் ஸ்பீக்கர் இது. இது சவுண்ட் வருமா? இது நல்லாயிருக்கும். இது ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 850 இது. செக் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு, சும்மா கனெக்ட். இது என்ன கம்பெனி? இது பெபிள்னு ஒரு ப்ராண்ட் வருது, இதுவும் 6 மந்த்ஸ் வாரண்டி இருக்குது. நீங்கள் மெமரி கார்டு போட்டுக்கலாம் இதில், அப்புறம் வாக்கிங் போஸ் எல்லாம் எடுத்துட்டு போய் இதில் சவுண்ட் நல்லா, அந்த பேஸ் எஃபெக்ட்லாம் நல்லா இருக்கும். நீ பிராண்டு பொறுத்தவரையும் அந்த பேஸ் எஃபெக்ட், அந்த பேஸ் இது பிராண்ட் பொறுத்தவரையும் அந்த பேஸ் எஃபெக்ட் நல்லா இருக்கும் உங்களுக்கு. நார்மலில் வந்து 350 இருக்குது, 350 இது, 400 இது, 400லாம் பார்த்தீங்கன்னா ஆமாம் பிராண்ட் டிஃப்ரெண்ட் இருக்குது உங்களுக்கு. பிராண்ட்னால சைஸை பார்த்து இடப்படக்கூடாது, பிராண்ட்னால உங்களுக்கு டிஃப்ரெண்ட் எஃபெக்ட்டும் டிஃப்ரெண்ட் வரும் உங்களுக்கு. சவுண்டு அது வந்து நல்லா சவுண்டாக இருக்கும், ஆனால் இதெல்லாம் பேஸ் எஃபெக்ட் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இந்த இறைச்சல் சவுண்ட் இல்லாமல் கேட்கும், லைட்டாக இறைச்சல் சவுண்ட், இறைச்சல்னு இல்லை கொஞ்சம் சவுண்ட் அதிகமாக இருக்கும், அந்த எஃபெக்ட் இல்லாமல் சவுண்ட் அதிகமாக இருக்கும். எல்லாமே இருக்குது, ப்ளூடூத் ஸ்பீக்கர், கார்ட்லெஸ் ஃபோன்ஸ் இருக்குது, கார்ட்லெஸ் ஃபோன்ஸ் இருக்குது, அப்புறம் லேண்ட்லைன் ஃபோன்ஸ் இருக்குது, ஹெட்ஃபோன்ஸ் இருக்குது. ஹெட்ஃபோன்ஸ்லாம் என்ன என்ன ப்ரைஸில் நீங்கள் ப்ரொவைட் பண்ணுறீங்க? ஹெட்ஃபோன்ஸ் வந்து உங்களுக்கு 450 ஸ்டார்டிங். 450 ஸ்டார்டிங் ஒயர்லெஸ்ஸா? ஒயர் ஒயர்டு ஒயர்லெஸ்னால் உங்களுக்கு கம்மி இல்லைனா இந்த மாதிரி இருக்குது. இது ஒயர்லெஸ்ஸா? ஒயர்டு ஒயர்டு 300 அந்த மாதிரி ரேஞ்சில் வந்து வரும் ஒயர்டு ஹெட்ஃபோன்ஸு. இந்த ஸ்பீக்கர் இருக்குது, இது மாஃபேன்னு ஒரு ப்ராண்டு, இது இது வந்து 1000 ரூபீஸ் வரும். இது 1000 ருபீஸு நல்லா சவுண்ட் எஃபெக்ட் நல்லாயிருக்கும். அது எல்லாமே டிவிக்கு செட் பண்ணுறது? டிவிக்கு இல்லை, மொபைலுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். மொபைல் ப்ளூடூத் ஸ்பீக்கர் தான், எல்லாமே ப்ளூடூத் ஸ்பீக்கர் தான். அது ஃபோன்ஸ்லாம் வச்சுருக்கீங்க, ஃபோன்ஸ்லாம் என்ன ப்ரைஸில் வச்சுருக்கீங்க? ஃபோன்ஸ்லாம் வந்து ஸ்டார்டிங் 5700 ஸ்டார்டிங்கு. என்ன ரேம்? அது ஐடெல்னு ஒரு ப்ராண்டில் வரும், 2GB ரேம், 32GB மெமரி வரும், ஃபிங்கர் பிரிண்ட்டு ஆமாம் எல்லாமே வரும். அதெல்லாம் நோக்கியாவில் வருது, நோக்கியாவில் வந்து இது ஸ்டார்டிங் மாடல். இது என்ன ப்ரைஸ் வருது? இது வந்து 6200 இது, 6200 நோக்கியா ஸ்டார்டிங் மாடல். இது பேசிக் மாடல் ஃபோன்ஸ்லாம் என்ன ப்ரைஸ்? பேசிக் மாடல் ஃபோன்ஸ்லாம் நம்மள்ட்ட 900லேருந்து இருக்குது ஸ்டார்டிங். பேசிக் ஃபோன்ஸ்லாம் 900 ஸ்டார்டிங்கு, அது வாரண்டி ப்ராண்டு. இப்போ 600, 550க்குலாம் ஃபோன் வருது, அது G5 நிறையா அந்த ப்ராண்ட் நான் ப்ராண்ட் ஃபோன்லாம் இருக்கும். இதெல்லாம் வாரண்டி. இது வாரண்டி? ஆமாம். யூடியூபர்ஸ்க்குன்னு யூடியூபர்ஸ்க்குன்னா உங்களுக்கு இந்த ட்ரைபாடு இருக்கும் வச்சுருக்கீங்களா? ம், ட்ரைபாட்லாம் இருக்குது, ட்ரைபாட். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெட்டலில் வரும், இது மெட்டல்லே உங்களுக்கு 500 வரும். இது ஹைட் என்ன ஹைட் வரும்? இதில் செல்ஃபோன் வைக்க நினைக்கிறேன். செல்ஃபோன் வைக்கலாம், மேலே அந்த ஸ்டாண்டு வரும். அது வாங்கணுமா? இல்லை அது நம்மள்கிட்ட இருக்குது. இதோட ஹைட்லாம் இருக்கு, இந்த மாதிரி வரும். ஐபோன் கேஸ் இருக்கு,
எல்லா பிராண்டோட கேஸும் இருக்கு நம்மள்ட்ட. எல்லா எல்லா சாம்சங், ஐபோன், எல்லா பிராண்டோட கேஸ். ஓப்போ, விவோ இந்த மாதிரி எல்லா பிராண்ட்ஸ். என்ன பிரைஸ் தான் ஸ்டார்ட் பண்ணி என்ன பிரைஸ் வரையும் முடிப்பீங்க? ஸ்டார்டிங் வந்து 80 ருபீஸ் ஸ்டார்டிங்ல இருக்கும். நார்மல் டெம்ப் நார்மலா அந்த நார்மல் கிளாஸா இல்லனா பிரிண்டட் அந்த மாதிரியேவா? இல்ல நார்மல் டிரான்ஸ்பரண்ட். நார்மல் டிரான்ஸ்பரண்ட் கிளாஸ் 80 ருபீஸ். வரும் ப்ளஸ் உங்களுக்கு டெம்பர் கிளாஸ்லாம் இருக்குது நம்மள்கிட்ட. டெம்பர் கிளாஸ்லாம் வந்து டெம்பர் கிளாஸ்லாம் வந்து நம்மள்கிட்ட ஸ்டார்டிங் இந்த மாதிரி இருக்குது. இது வந்து அந்த கம்மியில் 60 ருபீஸ் அந்த மாதிரி வரும். 60 ருபீஸ்க்கு டெம்பர் கிளாஸ் பண்ணுறீங்களா? 60-70 அந்த மாதிரி ரேஞ்சு. இது 60 ருபீஸ் தான் இந்த மாதிரி டெம்பர். ப்ளஸ் உங்களுக்கு அந்த இது வந்து 11D டெம்பர் சொல்லுவாங்க. 11D டெம்பர், 11D டெம்பர்ட் வந்து இது இது 80 ருபீஸ் இருக்கும். இது இதுல பெஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த 6D டெம்பர் வருது. 6D டெம்பர் இதே வந்து நம்மள்ட்ட 130-120 அந்த ப்ரைஸில் வரும். மாடலுக்கு டிஃப்ரெண்ட் வரும். மேக்ஸிமம் வந்து ஐஃபோனுக்கு மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். நார்மல் எல்லா மாடலுக்கும் வந்து இந்த ரேஞ்ச் தான் வரும். 130 அந்த ரேஞ்ச் வரும். இது வந்து இதுக்கு இதுக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா அது இதே குவாலிட்டியே டிஃப்ரெண்ட் இருக்கும். 11D 100 ருபீஸ் சொல்லிட்டு இதான் போடுவாங்க. 100-150க்குலாம் இதான் போடுறாங்க. ஆமாம், இந்த டெம்பர்லாம் வந்து 200 அந்த ரேஞ்சில், நம்ம 130 அந்த மாதிரி ப்ரைஸில் இருக்கும். நம்ம குவாலிட்டி வர்றவங்களுக்கு டிஸ்கவுண்ட் என்ன பண்ணுவீங்க? இன்னும் உங்களுக்கு அந்த 130 இது நான் 130 அந்த மாதிரி பண்ணுறது உங்களுக்கு 100 ருபீஸ் நான் பண்ணி கொடுப்பேன். நம்ம சேனல்ஸும் மேக்ஸிமம் நம்ம இது இது ப்ரிஃபர் பண்ணுறதில்ல, ஏன்னா இது குவாலிட்டியே ரொம்ப கம்மி தான் இது. ஆமாம், அது டிஸ்பிளேக்கும் சேஃப்டி இல்லை பண்ணுறவங்களுக்கு. இது வந்து இந்த லேப்டாப் ஸ்டாண்ட். இது லேப்டாப் ஸ்டாண்டும் பண்ணுறோம். இது என்னென்னா உங்களுக்கு இப்போ இந்த ஆஃபீஸில் ஒர்க் ஃப்ரம் ஹோம் இவங்கெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். அது நம்ம எப்படி வேணுமோ அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி பண்ணிக்கலாம். ஆமாம், இது ஒரு ஸ்டாண்ட் மாதிரி வச்சுக்கலாம். சார்ஜ் செட் பண்ணுற மாதிரிலாம் இருக்கு போல. சார்ஜ் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த லேப்டாப்பில் வந்து கூலிங் பேட் வருதுல்ல, கூலிங் ஃபேன் வருதுல்ல, ஹீட் ஆகாமல் இருக்கு. ஆ, லேப்டாப் ஹீட் ஆகாமல் இருக்கிறதுக்கு கூலிங் ஃபேனில் இது இந்த மாதிரி அந்த மாதிரி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு தேவையான இது சைஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் இப்படி யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபோனும் வச்சுக்கலாம் இதில். ஆமாம், இதில் இப்படி ஃபோனும் வச்சுக்கலாம். லேப்டாப் அப்படியே கையோட வச்சுட்டு பார்த்துட்டு செல்ஃபோனும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டும் உங்களுக்கு அப்படியே லென்த்தும் வரும் இதில். இந்த மாதிரி இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் வரும். ப்ளஸ் உங்களுக்கு கூலிங் ஃபேனு அந்த லேப்டாப் ஹீட் ஆகாது. லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணுற மாதிரியா இல்லை நம்ம நார்மல் பவர் பேங்க் அந்த மாதிரி இதாக? இல்லை இல்லை, லேப்டாப்பில் பவர் கனெக்ட் பண்ணுற மாதிரி தான். அது லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணால் தான் அது பாட்டும் இதாகும். பவர் பேங்க்கில் அது செட் ஆகாது கரெக்டாக. அதுலேயே உங்களுக்கு கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக சின்னதாக வேணும்னா இந்த மாதிரி இருக்குது. இது வந்து மெட்டல். இது ஆ, இது இது மெட்டல். இது இது என்ன ப்ரைஸ் வருது? அது என்ன ப்ரைஸ் வரும்? இது உங்களுக்கு 1800. இது வந்து 2000. இது என்ன ப்ரைஸ் நான் பண்ணீங்க கரெக்டாக? 2000 பெஸ்ட் ப்ரைஸ். நம்ம பெஸ்ட் ப்ரைஸ் தான் சொல்கிறே இருக்கு உங்களுக்கு. எல்லாமே வாரண்டி இருக்கா? ஆமாம், இது இதுக்கு நீங்கள் மேக்ஸிமம் வந்து எலக்ட்ரானிக் கூட்ஸ்க்கு மட்டும்தான் வாரண்டி வரும். இதெல்லாம் வந்து ஃபிசிக்கல் டேமேஜ் இப்போ கீழே விழுந்து உடஞ்சிருச்சு அந்த மாதிரிலாம் நீங்கள் எலக்ட்ரானிக்கே வாரண்டி தர மாட்டாங்க அந்த மாதிரி பண்ணும்போது. ரொம்ப கஷ்டம் இது. இந்த மாதிரி இதில் எங்கே போய் லேப்டாப் வைக்க? லேப்டாப் வந்து எப்படி? இது ஒரு லேப்டாப் ஸ்டாண்டு. இது மெட்டல். இது கீழே விழுந்தாலும் இது ஆகாது. வெயிட்டாக இருக்கா? ஆ, இது நல்லா வெயிட். இது மெட்டல் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இது ஒரு லேப்டாப் வச்சுக்கலாம், செல்ஃபோன்லாம் வைக்க முடியாது. லேப்டாப் வச்சுக்கலாம், செல்ஃபோன் வைக்க முடியாது. அதுனா உங்களுக்கு ரெண்டுமே வச்சுக்கலாம். ரெண்டுமே வச்சுக்கலாம். அது இந்த டேபிள் டேபிள் மேட் சொல்லுவாங்களா அது மாதிரி, அதோட கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்கும். பார்க்க பார்க்கவும் நல்லா லுக்காக இருக்கும். அது இது இவ்வளோ தான் ஹைட்டே. ஹைட்டும் பண்ணிக்கலாம். இது ஹைட் வந்து இந்த மாதிரி இது மாதிரி பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு பண்ணிக்கலாம். அது இது டைட் பண்ணுறது. இது கொஞ்சம் நம்மளுக்கு எந்த அட்ஜஸ்ட்மெண்ட் வேணுமோ ஆங்கிள் வேணுமோ இது டைட் பண்ணுறதுக்காக அந்த இது. அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லை.
இது இப்போ வந்து இது மாதிரியே இருக்குல்ல. இது மாதிரிடா இப்போ அந்த கோல் ட்ரையல் பண்றது இல்ல அந்த மாதிரி இருக்குல்ல. அப்போ A16 அண்ணா இருக்கு. $50 இது வந்து உங்களுக்கு 350 வரும். ப்ளூடூத் கனெக்டரா? ப்ளூடூத் கனெக்ட் பண்ற மாதிரி. கேரே. இவ்வளவு பெருசு ப்ளூடூத் ஸ்பீக்கரா? ஆமா. 10 வாட்ஸ் ப்ளூடூத் ஸ்பீக்கர் இது. சார்ஜ் போடுறோமா? ஆமா, சார்ஜிங் தான். ரிலாக்ஸ். சவுண்ட் பக்கவா இருக்குல்ல? நல்லா இருக்கும். லைட்டிங்கும் உங்களுக்கு நைட் டைம்ல பார்க்கும்போது நல்லா இருக்கும். இது 6 மந்த்ஸ் வாரண்டி, 10 வாட்ஸ். இது சவுண்ட் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இது ப்ளூடூத் மட்டும் தான் செட் பண்ண முடியும்? ப்ளூடூத் இருக்குது, இல்லை டிவிலையும் கனெக்ட் பண்ணிக்கலாம். ப்ளூடூத் இருக்குது, அப்புறம் எஃப்எம் ரேடியோ இருக்குது. ஓகேண்ணா. இது என்ன டெம்பர் கிளாஸு? அந்த 150 ருபீஸ், 130 ருபீஸ் அந்த மாதிரி டெம்பர். 6G டெம்பர் வருது, அந்த 11D கிடையாது. நல்ல குவாலிட்டி டெம்பர். உங்களுக்கு நார்மலாக 200 அந்த மாதிரி பண்ணுவாங்க, அதை நான் 100 பண்ணி தரேன் உங்களுக்கு. சேனலுக்காக, உங்கள் சேனலுக்காக சேனல் பேர் சொல்லிட்டு வாங்க. சொல்லிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு 200 டெம்பர் வந்து 100 போட்டு தராங்க. அப்புறம் இந்த ஸ்கின்னு, பேக் ஸ்கின்லாம் இருக்குது. அது நார்மலாக 200 அது. இப்போ நீங்கள் உங்களது பார்த்துட்டு வராங்கன்னா நான் அது 100 பண்ணி தருவேன். அது எவ்வளோ சொன்னீங்க? நார்மலாக 200 அது. நார்மலாக 200. ஆமாம், உங்கள் சேனல் பேர் சொல்லிட்டு வந்தாங்கன்னா 100 பண்ணி தருவேன் நான். நம்ம சேனல் பேர் சொன்னேன், எம்ஆர் ரசனி எவ்வளோக்குன்னு சொன்னீங்கன்னா இது டெம்பர் கிளாஸ் எல்லாமே 200 பண்ணுறதுக்கு 100 பண்ணி தராங்களாம். இது வந்து ரைட்டிங் பேட். இது இப்போ இந்த குழந்தைங்களுக்கெல்லாம் சார்ஜிங். இது சார்ஜிங் இல்லை, இந்த பேட்டரி, இந்த செல்லு வரும் சின்ன செல்லு, அது போட்டு மாதிரி கலர் கலராக வருது. இது கலர். இது அப்புறம் இது ரைட்டிங் பேட். இது ரைட்டிங் பேடில் வந்து நம்ம அப்படியே கலர் கலராக வரும். இந்த மாதிரி இந்த மாதிரி வந்துடும். வியூவர்ஸ் வாங்க, நம்ம கடைக்கு வாங்க. உங்கள் சேனலுக்காக நம்ம டிஸ்கவுண்ட் சொல்லியிருக்கோம். கண்டிப்பாக நம்ம கடையில் பெஸ்ட் ப்ரைஸு, அப்புறம் ப்ராடக்ட் வந்து ஜெனியூன் ப்ராடக்ட் மட்டும்தான் இருக்கும். நம்பி வாங்கலாம் நீங்கள். அப்புறம் நம்ம எம்ஆர்எஸ் விலாக் அது சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே கைஸ், இந்த வீடியோ நான் செகண்ட் பார்ட்டாக கூட போட போகிறேன். ஏன்னா இது ரொம்ப நேரம் வருது இந்த வீடியோ. நான் செகண்ட் பார்ட்டுக்கு வந்து ஃபுல்லாக இன்னொரு நாள் ஸ்பெண்ட் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும் போதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்கே இன்னும் சரியாக எல்லாமே எடுக்கலை. இந்த அண்ணன் கடையில் நிறைய பொருள் இருக்குது, ஆனால் என்னால் பாதி பொருள் தான் கவர் பண்ணி எடுக்க முடிஞ்சுது. நான் இன்னொரு டே செகண்ட்ஸ் அவட்டுக்கு வரப்போகிறேன். வந்து எல்லாத்தையும் எல்லா இடத்தையும் கவர் பண்ணி எடுக்க போகிறேன். நீ அந்த இந்த ரிங் லைட்டு நல்லாக்கா அடுத்த வீடியோவில் வாங்க போகிறேன். ஓகே கைஸ், நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம். டாடா, பை பை.